வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி இரண்டாவது நாள் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விளாண்டு முடித்ததை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு மூன்றாவது நாள் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இப்போ ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயரான ஷேன் வான், இப்போ நியூசிலாந்து அணி இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஃபைனல் ஆட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான கேவலமான செயலை அவங்க செய்வாங்க அப்படின்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. ஸோ இந்த தவறு தான் இப்போ நியூசிலாந்து அணியை இந்த ஃபைனல் ஆட்டத்தில் தோக்கடிக்க போகுது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஷேன் வான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஃபைனல் ஆட்டத்தில் இதுவரைக்கும் எல்லாருமே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பிச் ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான பிச்சாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே கொஞ்சமும் நம்ப முடியாத அளவுக்கு இப்போ இந்த சவுத்தாம் கிரிக்கெட் மைதானத்தின் பிச்சின் தன்மை மாற துவங்கியிருக்கு. ஸோ அதுக்கு சிறந்த உதாரணமே நேத்து இந்திய அணி பேட்டிங் பண்ணது தான் அப்படின்னு ஷேன் வான் சொல்லியிருக்காரு. அதனால அடுத்து வர்ற நாட்கள்ல கண்டிப்பா பிச்சின் தன்மை முக்கியமா ஸ்பின்னர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பிச்சா மாறப்போகுது அப்படின்னு இப்போ ஷேன் வான் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க நியூசிலாந்து அணி அவங்களுடைய டீம் லெவன் ஸ்குவாட்ல ஒரு ஸ்பின்னர் கூட இடம் பெறாம இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியான விஷயமாகவும் நியூசிலாந்து அணி அவங்க டீம் லெவன் ஸ்குவாட்ல இப்படிப்பட்ட ஒரு செயலை அவங்க செய்வாங்க அப்படின்னு தான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு ஷேன் வான் ரொம்பவே அதிருப்தியா சொல்லியிருக்காரு. அதனால அவங்களுடைய இந்த தவறு தான் இப்போ நியூசிலாந்து அணியை இந்த ஃபைனல் ஆட்டத்தில் தோற்கடிக்க போகுது. இப்போ இந்திய அணியில் 1-2 ஸ்பின்னர்கள் ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் 2 பேர் இருக்கிறாங்க. அதனால அடுத்து இந்திய அணி பந்து வீச வர்றப்போ கண்டிப்பாக நியூசிலாந்து அணிக்கு தமிழக வீரர் அஸ்வின் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் கேம் சேஞ்சராகவும் இந்த ஆட்டத்தை வெற்றி பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அஸ்வின் இருக்க போகிறாரு அப்படின்னு இப்போ மிகப்பெரிய லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயராக கருதப்படுற ஆஸ்திரேலியா அணியின் ஷேன் வான் நியூசிலாந்து அவங்க செய்த தவறை சுட்டி காட்டி இப்போ இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி தான் வெற்றி பெறத்துக்கான அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை இப்போ ஷேன் வான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஷேன் வான் அவர் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.